இதுவா? ஓ, ஹலோ குழந்தைங்களா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் ஒண்ணும் அந்த கொசுவை பார்த்து பயப்படல. ஓகே, இப்ப இந்த தலைப்பு ரொம்ப பிரபலமா இருக்கிறதால நான் உங்களை ரத்தத்தை குடிக்கிற, கடிக்கிற, அரிப்பை ஏற்படுத்துற சின்ன கிரீச்சர்ஸோட பயங்கரமான உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான பிரிடேட்டர். அது கோடிக்கணக்கான பேரோட மரணத்துக்கு காரணமாய் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த கொசுதான். எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கிற இந்த சின்ன உயிரினத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க போகலாம். கொசுக்கள் ஃப்ளைஸ்னு அழைக்கப்படுற பூச்சிகளோட பெரிய குரூப்ல ஒரு பகுதி. இது உங்க வீடு உட்பட உலகம் முழுக்க எல்லா இடத்திலையும் காணப்படுது. இந்த கொசுக்கள்ல கிட்டத்தட்ட 3500 இனங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான், அதுங்க கடிச்சு ரத்தத்தை குடிக்கும். சரி, அதுங்க அதை எப்படி செய்யுது? இந்த கேள்விக்கான பதிலை நாம கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். அதோட முக்கியமான இலக்கை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொசு அதோட இரையோட தோல் மேல கொஞ்சம் எச்சில ஸ்ப்ரெட் பண்ணும். அது ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி செயல்பட்டு அந்த பகுதியை மறந்து போக வைக்கும். அப்பதான் அதோட மோசமான எண்ணத்தை நீங்க கவனிக்காம இருப்பீங்க. அப்புறம் அது வாயோட ஒரு பகுதிய உங்க தோலுக்குள்ள ஆழமா செலுத்தும். இந்த பகுதியை தான் ப்ரோபோசிஸ்னு சொல்லுவாங்க. அது பார்க்கிறதுக்கு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அந்த ப்ரோபோசிஸ் உங்க தோலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கொசு ரத்த நாளம் எங்க இருக்குன்னு தேடும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது திரும்பவும் அந்த காயத்துக்குள்ள எச்சில நிரப்பும். அதுல ஆன்டிகுவாகுலன்ட்னு சொல்லப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது ரத்தத்தை தொடர்ந்து வெளியே வர வைக்கும். அதுல அது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு கொசுவால அதோட உடல் எடையை விட 3 மடங்கு அதிகமா ரத்தத்தை குடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆபத்தான நோய்களையும் பரப்பும். உதாரணத்துக்கு மலேரியா, டெங்கு, ஜீக்கா, இன்னும் பல. அந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் உங்க தோல் மேல தவிர்க்கவே முடியாத அரிக்கக்கூடிய ஒரு ரெட் பம்பை ஏற்படுத்தும். நல்ல வேலை, இந்த ப்ராசஸ் எதையும் உங்களால பார்க்கவே முடியாது. ஆவுச். சரி, கொசுக்கடியால ஏற்படுற அரிப்பு போக வைக்க நீங்க என்ன செய்யலான்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், அந்த இடத்தை சொரியாதீங்க. எவ்வளவு டெம்டிங்கா இருந்தாலும் கொசு கடிச்ச இடத்தை சொரியாதீங்க. சொரியறதுனால தோல்ல காயம் அதிகமாகலாம். அதுக்கு பதிலா அந்த பகுதியை லேசான சோப்பி வாட்டரால கழுவுங்க. இந்த ப்ராசஸ் பெரும்பாலும் அரிப்பை ஏற்படுத்துற அந்த உணர்வை குறைக்க உதவும். ட்ரிவியா டைம். உங்களுக்கு தெரியுமா, பெண் கொசுக்கள் மட்டும்தான் உங்களை கடிக்கும். கொசு கிட்ட கடி வாங்காம இருக்கிறதுக்காகவும் கொசுவால ஏற்படக்கூடிய நோய் பரவாமல் இருக்கவும் ஒரு மொஸ்கிட்டோ ரெபலண்ட்டை பயன்படுத்த தொடங்குங்க. என்ன குழந்தைங்களா, இந்த குட்டி டெவில்ஸ பத்தி நீங்க நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுங்க நம்மள கடிக்கும், தொல்லை பண்ணும், வெளிய போய் விளையாட விடாம தடுக்கும். ஆனா இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, கொசுக்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருந்தாலும் சரி, நான் அதுங்களை பார்த்து பயப்படவே மாட்டேன். காப்பாத்துங்க. சரி, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்ப நான் இங்கிருந்து தப்பிச்சு போறேன். காப்பாத்துங்க.